உங்க எல்லாத்துக்குமே டெஸ்லா தெரியும், நிக்கோலா டெஸ்லா சொல்றேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸை எப்படி பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்றது அப்படின்றதுக்காக நிறைய விதமான ரிசர்ச் எல்லாம் பண்ணி டெஸ்லா காயில் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சாரு. அதை ஒழுங்காக செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இன்னி வரைக்குமே அது டெஸ்லா காயில வச்சு நிறைய விதமான மேஜிக்லாம் ஐட்டம்லாம் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி, சேனலோட பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு. ஸோ இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். எப்பயும் போல் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் தெரியுமா, ஒரு பிரித்த பொருளை திருப்பியும் வந்து புதுசாக பிரிக்கிற மாதிரியான ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்கிறப்ப நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டு மாதிரி இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர். ஸோ 12 வோல்ட் அடாப்டர், பேட்டரி உள்ளே கொடுத்துருப்பாங்க இந்த டெஸ்லா காயில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, பட் பேட்டரி தீர்ந்து போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபைல் பால் மாதிரி இருக்குல்ல நம்ம செஞ்சுமே, அது மாதிரி தான் இருக்குது. பட் இது எதுக்குன்னா அந்த டெஸ்லா காயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் மாதிரி வைக்கிறதுக்கு. ஸோ அடுத்து டெஸ்லா காயில் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்து செட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த டெஸ்லா காயில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயில் வைண்டிங் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் கொடுக்குற டிரான்சிஸ்டர் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டரி வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி அது வரும். ஸோ இது டெஸ்லா எதுக்கு கண்டுபிடிச்சார் அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு ஸ்டேட் ஒரு சிட்டி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பவர் சப்ளை, நீங்கள் வந்து ஒயரை கொண்டு போதில் எந்த தொல்லையும் இல்லை, அழகாக அதை பவர் சப்ளை கொடுத்துட்டு அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் போயிட முடியுமா அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணார். பட் அவர் இருந்தால் என்னது செஞ்சிருக்க முடியுமா என்னன்னு தெரியல, பட் அவர் அதுக்குள்ளே இறந்து போயிட்டார். ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்தமாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் கண்டக்டர் மேலே வந்து ஒரு அழகாக ஷேப்பாக கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஓப்பன் பண்ணிப்போம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெடி, எஸ் லைட் எரியுது, ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எல்இடி வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெடி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ நார்மல் எல்இடி என்ன ரெண்டு டெர்மினல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் +1 -1 கொடுத்தா அப்படின்னா லைட் தெரியும். ஓகேவா, இதான் நார்மல் கான்செப்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லெஸில் ரியாக்ட் ஆகிறதுக்கு மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வித்தியாசமாக இருக்குல்ல, அது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதை சுற்றி நிறைய லைட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சு கம்மியாக இருக்கும். நான் அதை முழுசாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா நிறைய வரும். ஓகே, பார்த்தீங்களா எந்த வித டச்சுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, பேட்டரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த காயில் கிட்ட வந்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் கொடுக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்லலை. ஸோ எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ண டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாறும். ஸோ இப்போ நான் பொறுமையாக வச்சிட்டேன், சுற்றுற ரொட்டேஷன் வேறு மாதிரி இருக்கா, இப்போ ஸ்பீடாக வைக்கிறப்ப எவ்வளோ ஸ்பீடு வருது. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சுட்டுப்பேன், அவ்வளோதான், எவ்வளோ பொறுமையாக சுற்றி பாருங்கள். அண்ட் இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபியூசரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. அண்டு நீங்கள் வந்து ஒரு எல்இடி வைக்கிறீங்க, அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டெர்மினலையும் வச்சு வச்சு நம்ம பார்க்கணும். இதில் வந்து அழகாக அப்படி கிட்ட போய் 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 பார்த்தா செக் பண்ணிடலாம். அண்டு ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து ஃபியூஸ் போனது. ஸோ இதை வந்து நான் வச்சு காட்டுறேன், எரியல. ஓகேவா, இது எரியுது, தெரியுதா, வேணே அதை ஃபீஸ் ஆக்கியிருக்கேன், ஏன்னா வேறு ஃபீஸ் போன பல்ப் இல்லாதுன்றதுனால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொரு ஸ்டேஜ் கொண்டு போவோம். இதில் என்ன ப்ளஸ் நான் டெஸ்லா காயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக ரியாக்ட் ஆகும். இப்போ எல்இடி வைக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அது ரெண்டு டெர்மினல் இருக்குல்ல, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை போய் பல்ப் எரியும். இப்போ சிஎஃப்எல் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரியாக்ட் பண்ண வச்சு பல்ப் எரிய வைக்கும். ஸோ இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருட்டு. ஸோ அது க்ரீன் லைட் மட்டும்தான் தெரியும், அது வந்து பவர் இண்டிகேஷன் லெட்டரு லைட்டு. ஸோ இப்போ நான் வந்து சிஎஃப்எல் கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் பளிச்சு நல்லாவே எரியுது, பட் ஆனால் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா வந்து வெறும் 9 வோல்ட் பேட்டரி தானே. ஸோ அதோட ஆம்ப்ஸும் கம்மி, வோல்டேஜும் கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு அடாப்டர், 12 வோல்ட் அடாப்டர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சுவிட்ச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை லைட்டை வச்சு பார்ப்போம் எவ்வளோ க்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெண்டு லைட் இருக்குது, ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன். ஓகே, பேட்டரி ரெண்டு பல்ப் இருக்குது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெரியாது விருட்டில் இருக்குது. ஸோ நான் கிட்ட வைக்கிறேன். ஸோ ரெண்டு பல்புமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் ஏரியர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையுமே கையில் பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 12 வோல்ட் அடாப்டர் பார்த்தீங்களா, அதை நான் ஆஃப் பண்ணுறேன். பிரைட்னஸ் குறைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் திருப்பி போடுறேன், எஸ் லைட்டாக ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏறிக்கிறது தெரியும். அண்ட் ஆனால் இதில் வந்து என்ன சிக்கல் அப்படின்னா இது எல்இடிக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி டியூப்லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி கான்செப்ட். இது வந்து நான் ஒரு ஃபியூஸ் போன டியூப்லைட் கண்டிப்பாக தெரியல, கண்டிப்பாக தெரியாது, கிரீன் கலர் மட்டும் தான் தெரியும். இப்போ நான் கிட்ட கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் எல்இடி வைக்கிறப்ப என்ன அப்படின்னா அது ரெண்டு டெர்மினலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சப்ளை போய் எரியும். பட் இது உள்ளே இருக்கு பார்த்தீங்களா அந்த கேஸ், அதை வந்து அயனைஸ் பண்ணி எரிய வைக்கும். ஸோ என்ன தான் ஃபீஸ் போனாலுமே உள்ள கேஸ் இருக்கும்ல, நம்ம அழகாக எரிய வச்சுக்கலாம். ஸோ ஃபீஸ் போன பல்பையும் அழகாக எரிய வைக்கிறேன். வேறு எவ்வளோ தூரம் வரைக்கும் வருது பாருங்களா. ஸோ நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுக்கிறேன், என் மூஞ்சி கிட்ட வரைக்கும் கொண்டு போகிறேன்.
எரியுது கேட்டு குறைஞ்சிச்சு, கிட்ட கொண்டு போக திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிடிக்கிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வர 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 வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நடு தூரம் கொண்டு போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்னஸ் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செக் பண்ணி பார்த்தோம், பெரிய சைஸ் டியூப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டுமே இல்லை, ஏன்னா அந்தளவு வந்து சப்ளை இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளோ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே டேஞ்சர் தான் அப்படின்னு தெரிஞ்சு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் அதிகமான வந்து ஒரு பேட்டரியை கொடுத்து பார்த்தோம். ஸோ அதில் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலே ஆச்சு. சோரி முடிஞ்சது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பொசிங்க போச்சு. எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா காயில் என்ற அப்படின்னா வந்து வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது காயில் பைண்டிங்க்கு அது மாதிரி சில கால்குலேஷன்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ சுற்றி இருக்க காற்றை வந்து அயனைஸ் பண்ணிடுது. ஸோ நீங்கள் எல்இடி கொண்டு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ரெண்டு டெர்மினலையும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி விட்டுருது. ஸோ எல்இடி எரியுது. பட் இதே நீங்கள் வந்து நான் வந்து ஃபீஸ் போன பல்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் எரியாது. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டியூப் லைட்லேயோ சிஎஃப்ல கிட்ட கொண்டு போகிறப்ப அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம் கேஸஸ் இருக்கும், அந்த கேஸை அயனைஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப் லைட் எரியுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் போன பல்பே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ இதே நம்ம வேறு ஒரு காயில் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதை வச்சு நம்ம ஃபீஸ் போன பல்ப்லாம் எரிய வைக்க முடியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பவர் சப்ளைக்கு ஒரு சூப்பரான மாற்றான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இதுலேருந்து வெளில வர வோல்டேஜ் வந்து கம்மியான வோல்டேஜ். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இல்லை. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போட்டு தர அளவு இது ரொம்ப டேஞ்சரானது. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் செஞ்சு காமிச்சோம். பட் இதை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இதை வந்து டெக்கரேஷன் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒயர்லெஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஏதாவது ஃபன்னாக கிரியேட் பண்ண முடியும். பட் உங்கள் ப்ராப்பர் நாலேஜோடு தான் பண்ணணும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பாய். இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கறது இல்லை. எரியுது.